அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் சுந்தர். தினமொரு திருக்குறள், குறள் எண் 96, அதிகாரம் இனியவைக்கூறல். திருக்குறள்: அள்ளவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். அள்ளவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். குறளின் பொருள்: பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணி சொன்னால் அவனுள்ள நாட்டில் அறம் வளரும், பாவங்கள் குறையும். எப்படி பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனதால் எண்ணி சொன்னால் அவன் உள்ள நாட்டில் அறம் வளரும், பாவங்கள் குறையும். குறள் விளக்கம்: பிறருக்கு நல்லது செய்யக்கூடிய சொற்களை ஆராய்ந்து அறிந்து அவருக்கு இனிமை பயக்கும்படி ஒருவர் சொல்வாரானால் தீவினைகள் ஆகிய பாவங்கள் குறைந்து நல்வினை ஆகிய அறங்கள் பெருகும். இந்த குறளில் நல்லவை அல்லவை என்ற இரு சொற்கள் வருகின்றது. நல்லவை என்றால் அறச்செயல்களால் உருவாகும் நல்ல செயல்கள் தான் நல்லவை. அல்லவை என்றால் அறம் அல்லாத செயல்கள், அதாவது தீய செயல்களால் உருவாகும் தீய பயன்கள் தான் அல்லவை. நல்லது செய்துவிட்டால் தீமை தானாக ஒழிந்துவிடும். எப்பொழுது பிறருக்கு நன்மை பயக்கும் இனிய சொற்களை பேசும் பொழுது இந்த நல்ல பயன்கள் வளர்ந்து வரும். இனிய சொற்களை பேசும் பொழுது, அதாவது நல்ல சொற்களை எப்படி வேண்டுமென்றாலும் நாம் கூறலாம், கடுமையாகவும் கூறலாம், அதிகார தோணியிலும் கூறலாம். ஆனால் நல்லதை சொல்லும் பொழுது அதிகார தோணியிலோ அல்லது கடுமையாக கூறுவதால் அதனால் அறன் பயன் நமக்கு கிடைக்காது. நல்ல சொற்களை கூறும் பொழுது இனிமையாக கூற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அறத்தின் பயனானது நமக்கு கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கும் சொற்களை இனிமையாக சொல்வதால் நம்முடைய அறம் பெருகும். எவ்வாறு? நம் தீமை பயன்கள் குறைந்து அறப்பயன்கள் பெருகி பெருகி அறம் பெருகும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இங்கு ஒளி வந்தால் இரவு குறையத்தானே செய்யும். சூரிய ஒளி வந்த பின்பு இருள் மொத்தமாக விலகி ஒளியானது வந்துவிடும். சூரிய ஒளி மெதுமெதுவாக பூமியை ஆட்கொள்ளும் பொழுது இருள் சிறிது சிறிதாக மறைந்து ஒளியானது வெளிவருகின்றது. அறச்செயல்கள் செய்ய செய்ய தீவினைகளால் வந்த அந்த பயன்கள் சிறிது சிறிதாக குறைந்து நம் வாழ்வில் ஒளியானது பொங்கி வந்துவிடும். தவம் செய்ய செய்ய எவ்வாறு நமது பாவங்கள் குறைந்து நாம் அந்த இறைவனை நோக்கி செல்கின்றோமோ, இந்த அறம் செய்ய செய்ய நமது தீவினைகள் குறைந்து நல்வினையானது பெருகிவிடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த அறச்செயல்களை செய்யும் பொழுது சிறிது சிறிதாக தீவினைகள் விலகி அறம் பெரிதாக வளர்ந்து ஒளிமிக்கதாக நம் வாழ்க்கை மாறும். பிறருக்கு நன்மை பயக்கும் இனிய சொற்களை நாம் கூறுவதால் நம் வாழ்வில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை இந்த குறளில் பார்த்தோம். அடுத்து வரும் குறளில் பிறரிடம் இன்சொல் பேசுவதால் இம்மை மறுமை பயன்கள் என்ன என்பதை வள்ளுவர் கூறுகிறார். இந்த குறளும் அதற்கான பொருளும் நிச்சயமா உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புறேன். அடுத்த குறளும் அதற்கான பொருளையும் பார்க்கிறப்ப மீண்டும் சந்திப்போம். திருவள்ளுவரின் குறள் திக்கட்டும் ஒழிக்கட்டும். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கு நன்றி.